இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரமும் வேதமே மன மகிழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம இப்படி வேதத்தை தியானிக்கிறது எவ்வளவு ஒரு பிளஸ்ட் டைமா இருக்கு இல்லையா? நம்ம நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியில நம்ம உட்கார்ந்து சேர்ந்து ஒரு குடும்பமாக இணைந்து நம்ம தியானிப்போம்னு நம்ம நினைக்கல. ஆனாலும் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு டாபிக்ல வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். நமக்கு போதித்து நம்மளுக்கு உணர்த்தி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். ஆமே. நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நம்ம நிறைய நாள் நம்ம தியானம் பண்ணிட்டோம். ஒரு புக்கிலேருந்து எப்படி தியானம் பண்ணுவது, ஒரு வசனத்துலேருந்து எப்படி தியானம் பண்ணுவது, ஒரு கேரக்டர் ஸ்டடி, அப்புறம் ஒரு சாப்டர், இப்படி நிறைய காரியங்கள். அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பைபிளில் எவ்வளோ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். வேதத்திலே நம்ம பார்க்குறோம், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு இழைப்பாறுதலை கொடுப்பார், போதித்து உணர்த்துவார், அப்புறம் வழிகாட்டுவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார், வாக்கு தத்தங்களை கொடுப்பார். நிறைய டைமில் சோர்ந்து போன நேரங்களில் அந்த பைபிளை மெடிடேட் பண்ணும்போது அந்த வாக்கு தத்தம் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமே நமக்கு ஃபீட்பேக் வரும் பொழுது கத்தர் என்னோடு பேசினார்னு சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது கத்தர் என்னை உணர்த்தினார், அப்புறம் கத்தர் என்னை தைரியப்படுத்தினார், தட்டி எழுப்பினார் அந்த வார்த்தைகள் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய ஒரே நோக்கம் நம்ம எல்லாரும் இணைந்து வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், அதன்படி நடக்கணும். ஏனென்றால் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இந்த பைபிள் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த நல்ல சான்ஸ், நல்ல சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை நம்ம நன்றி செலுத்துவோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி இந்த மெடிடேஷன் டைமை துவங்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாரமும் ஆண்டவரே வேதமே மன மகிழ்ச்சி மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து ஆண்டவரே உடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில உடைய வேதத்தை தியானிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வேதத்துல உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்க அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை ஆண்டவரே, எச்சரிப்பான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே ஆவியிலே நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்கவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமா இருக்கிறதே, இன்றைக்கு ஆண்டவரே அந்த தீபத்தை நாங்கள் கண்டறியும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு டாப்பிக்கில் இல்லைனா ஒரு அதிகாரத்தை எடுத்து இல்லை ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்கலாம்? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை திருப்பி கொள்வோம். மீகா 7:15. மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமான காரியம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆமென். அப்போ ஆண்டவரை குறித்து அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில். ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா எத்தனையோ அதிசயங்கள். அவர் பேரே அதிசயமாக கூட. ஆ, கரெக்டு. அது மாத்திரமல்ல, அவருடைய பிறப்பு அதிசயம், அவர் வளர்ந்தது அதிசயம், அவர் வாழ்க்கையில் அவர் செய்தது அதிசயம், அப்புறம் கடைசியில் அவர் மறித்ததும் அதிசயம், உயிரோட எழும்புனதும் அதிசயம். இப்படி எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் அதிசயம் தான். அதே போல் ஆதி ஆகமத்தில் இந்த உலகத்தை படைத்தது ஒரு அதிசயம். வார்த்தையினால் அவர் உலகத்தை படைத்தார், ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், அநேக அதிசயங்களை செய்தார். ஈசாக்கு வாழ்க்கையில், யோசேப்பு வாழ்க்கையில், இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்திருப்பார். இந்த வசனத்தை எப்போல்லாம் நம்ம வாசிக்கிறோமோ அப்போல்லாம் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லையா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுதே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆண்டவர் நாளைக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா,
இன்னைக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டா என்கிறது போல ஒரு நம்முடைய ஆவல் நிறைய இருக்குது. அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம ஆராயலாம். ஒரு பக்கம் பார்த்தா என்னென்ன அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று நம்ம மெடிடேட் பண்ணோம்னா, ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் எப்படி அதிசயங்களை செய்தார், ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி அதிசயங்களை செய்தார், ஒவ்வொரு சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி அதிசயங்களை செய்தார், இப்படி நம்ம வந்து நிறையா டாப்பிக்கில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் அந்த வசனத்தை ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறோம். இன்னொரு முறை வாசிக்கலாமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை காண பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது, அப்ப எகிப்து தேசத்திலிருந்து யார் புறப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ யார் புறப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பாடுகள் அனுபவித்தாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு மோசேயை கர்த்தர் எழுப்பி அவரை வைத்து அவருடைய தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போ அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அந்த எகிப்திலேருந்து புறப்பட்டு வெளியே வந்த நாளில், அந்த காலகட்டத்தில் அவங்க அப்போ தான் ஜஸ்ட்டு வெளியே வந்த அந்த டைமில் என்னென்ன அதிசயங்கள் நடந்ததோ அதே அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க அங்கிருந்து புறப்பட்டதே ஒரு அதிசயம் தான் இல்லையா? ஏன்னா பார்வோன் அவ்வளோ கடுமையாக அவங்களை நடத்தி, அவங்களோட பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு அவங்கள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த சமயத்துல ஆண்டவர் ஒரு அற்புதமாக பார்வோனே நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிருங்கப்பா அப்படின்னு அனுப்பி விட்டதே ஒரு பெரிய அதிசயம் தான். ஆமா. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க வெளியே வந்தாங்க, வெளியே வந்த அந்த டைமில் என்னென்ன அற்புதங்கள் நடந்தது அப்படி நம்ம தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் வெறுமனே அதிசயங்களை காண பண்ணுவேன் இல்லை, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கர்த்தர் செய்த அதே அதிசயங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஸோ அதை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆமென். ஸோ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது என்னென்ன அதிசயங்களை ஆண்டவர் செய்தார் என்பதை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். அப்போ இதை தியானிப்பதற்கு நம்ம கண்டிப்பாக யாத்திராகமத்துக்கு நம்ம திரும்பி போகணும். யாத்திராகமம் 11 இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியே வரும் பொழுது நடந்த அதிசயங்களை நம்ம கவனிக்க முடியும். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது, அதை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ யாத்திராகமும் 11:7 ஃபஸ்ட்டு வாசிக்கலாமா? ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே புறப்படுகிற அந்த டைம்ல, அந்த டைம் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல இதில் பார்க்குறோம், முதல்ல நம்ம பார்க்குறோம் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், அதை நீங்கள் அறியும்படி நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், அதாவது அவருடைய சொந்த ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ இதை வாசிக்கும் போது நம்ம உடனே ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை, அந்த அதிசயத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே காண பண்ணுவார். அந்த வாதைகள் வரும்போது கூட ஆண்டவர் இந்த ஒரு வித்தியாசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சாங்க. அதை நம்ம 8:23 நம்ம பார்க்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஸோ அந்த 4வது வாதை வரும்போது
இப்படியாக அந்த வண்டுகள் வரும்போது எகிப்து தேசம் முழுவதும் அந்த வண்டுகளால் நிரப்பப்பட்டுச்சு. அவங்களுடைய படுக்கை அறை, அவங்களுடைய எல்லா இடத்துலையும், உட்கார்ற இடம், படுக்கிற இடம், சாப்பிட்ற இடம், எல்லா இடத்துலையும் வண்டுகள். நினைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஒரு கொசு, கொஞ்சம் கொசு வந்தாலே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ வண்டுகளால் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கோசே நாட்டை மட்டும் நான் விசேஷித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு வித்தியாசம் அங்கே காண்பிக்கிறார். ஸோ இந்த கோசே நாடு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். யோசேப்போட அப்பா, பிரதர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க வந்து எகிப்துக்கு வரும்போது யோசேப்பு வந்து அவங்களோட ஃபேமிலி தங்க வைக்கிறதுக்காக அந்த கோசே நாட்டில் நீங்கள் போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த இடம். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இடம் அங்கே தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே இருந்து எகிப்துல வந்து வேலை செய்வாங்க. ஸோ இந்த வாதை வரும்போது ஆண்டவர் இப்படியாக செய்தார். அந்த கோசை நாட்டை விசேஷித்து அங்கே வந்து வாதைகள் வராதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்து அதை விசேஷத்தப்படுத்தி என்னுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்த ஒரு காரியம். ஆமென். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே கோசை நாட்டை வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்தினது போல என் பிள்ளைகளை விசேஷப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை விசேஷப்படுத்துங்கன்னு அடிக்கடி ஜெபிப்பது வழக்கம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது 11ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நான் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அங்கே தலைச்சன் பிள்ளைகள் அத்தனை பேரும் பார்வோனுடைய குடும்பத்திலும் எகிப்திலும் எல்லாருடைய தலைச்சன் பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் கூட சாகலை. அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். ஆமேன். அப்போ வாதை வரும்பொழுதும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். ஆனால் அந்த எகிப்திலிருந்து வெளியே புறப்படுகிற அந்த நேரத்திலும் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் வந்ததுனால பார்வோன் சொல்லிட்டார், நீ போப்பா, நீ போயிரு, நீ இனிமே இருக்காத, என் பிள்ளைகளெல்லாம் மரித்து போகிறாங்க, நீ போயிருன்னு சொல்லிட்டு விரட்டி அடித்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காரியத்திலேருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம், ஆண்டவர் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் ஒரு முக்கியமான, எகிப்திலேருந்து புறப்பட்ட அந்த நாளில் அந்த டைமில் நடந்த ஃபஸ்ட் அதிசயம் அப்படின்னா இதுதான். இதை யோசிக்கும்போது வேதத்தில் தானியல் குறித்து நம்ம பார்க்குறோம். தானியலையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மூன்று வாலிபர்களையும் மொத்தமாக இவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே பார்க்கும்பொழுது வேதம் சொல்கிறது, தானியலுக்குள்ளே அந்த மூன்று வாலிபர்களுக்குள்ளேயும் 10 மடங்கு ஞானம் காணப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம். மற்றவர்களை விட 10 மடங்கு ஞானம் காணப்பட்டதை பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அப்பா எங்கள் குடும்பத்தில் எனக்கும் மற்றவர்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும், என் வீட்டுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை கத்த செய்வார். ஆமே. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராவும் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராவும் 12:36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், சத்துருக்கள் கண்களில் தயவு கிடைக்க வைத்து இவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாவற்றையும் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது என்ன கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும், வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள் எல்லாவற்றையும் கேட்டு வாங்குறாங்க, எல்லாரையும் கொடுத்துட்றாங்க, இவ்விதமாய் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கொள்ளையிடுறது அப்படின்னா லிட்ரலாக உள்ளது கிடையாது, மற்றபடி கொள்ளையடிக்கிறது அப்படின்னா என்ன தெரியாமல் திருடுறது. ஆனால் இவங்க கேட்டு தான் வாங்கினாங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்ட கொள்ளை என்னென்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். ஸோ இது ஒரு அற்புதம். அப்போ இதை யோசிக்கும்போது ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பொன்னு வெள்ளி எல்லாவற்றையும் ஆண்டவர் கொள்ளையிடும்படி கர்த்தர் செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அவங்க அடிமைகளாக
உழைத்திருக்கிறாங்க, நிறைய பட்டணங்களை கட்டினாங்க, செங்கல் அவங்களே அறுப்பாங்க, கட்டடங்களை கெட்டுவாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வேலை செஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ரொம்ப உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா இவங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களை சத்துரு திருடி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு அதிசயம் என்னன்னா, சத்துரு கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு திருப்பி தருவார், நம்ம இழந்த ஆசீர்வாதத்தையும் திருப்பி தருவார், சத்துரு கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் நமக்கு எடுத்து தருவார். ஆமே, அது ஒரு பெரிய அதிசயம். எப்பொழுதுமே சத்துருக்கள் ஒரு தேசத்தில் வந்தால், படையெடுத்து வந்தால், எல்லா ஆசீர்வாதங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். யோசபாத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதும் அப்படிதான், யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய பேர் வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணின பொழுது நம்ம பார்க்கிறோம், அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சத்துருக்களின் பாளையத்தில் இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர்கள் கொள்ளையடித்தார்கள். ஸோ எப்பவுமே சத்ரு, அதாவது சத்ருனாலே பிசாசு தான், அவன் நமக்கு விரோதமாக வரும்பொழுது அவனுடைய ஒரே எய்ம் என்னன்னா, நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடணும், சுகத்தை திருடணும், ஐஸ்வர்யத்தை திருடணும், நம்முடைய வீட்டை திருடணும், நம்முடைய எல்லா பொருட்களையும் திருடணும் அப்படின்னு அவனுடைய எய்ம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சத்ருவின் கிரியைகளை அழிக்கிறது மாத்திரமல்ல, அவனிடத்தில் இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை, அந்த அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு அவர் உடைத்து எடுத்து தருவார். ஆமேன். ஸோ நிறைய தேவைகள் இருக்கலாம், இந்த பேண்டமிக் டைமில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். இந்த கொள்ளை நோயினால் எல்லா ஆசீர்வாதங்களும் கொள்ளை போய்விட்டது. ஆனால் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே எகிப்தின் நாளில் நடந்தது போல ஒரு அதிசயத்தை காணப்பண்ணுங்கன்னு கேட்கும்போது, கர்த்தர் கண்டிப்பாக இந்த பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஆசாக்கு விரோதமாக எத்தியோப்பியர் வரும்போது கூட பெரிய ஒரு கொள்ளையிட்டாங்க இல்லையா. ரெண்டு நாளாகமும் 14:14 இதை வாசிக்கிறோம், வாசிக்கலாமா? கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள், கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள், அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. அப்ப இங்கேயே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கொள்ளையிடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய தேவைகள் இருக்கலாம், ஒவ்வொரு தேவைகள் மத்தியிலேயும் நம்ம ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க என்று கேட்கும்போது, கண்டிப்பாக கர்த்தர் ஆச்சரியமான ஒரு அதிசயங்களை செய்வார். ஆமேன். பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டுற காரியங்களில் கூட ஒவ்வொரு கிளாஸ் போகும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே என்று சொல்லி. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒரு மந்த் கட்ட வேண்டிய ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ் எல்லாமே கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமாய் தேவைகளை சந்திப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேளுங்க, அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, எகிப்தின் நாளில் புறப்பட்டது போல ஒரு ஆசீர்வாதம் அதிசயம் வேணும்னு கேட்கும்போது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன். அதே நேரத்தில் கொள்ளை அப்படின்னு சொல்லும்போது, கொள்ளையின் மேல் பறந்த சவுளை போல இருக்கக்கூடாது, கொள்ளையை மறைத்து ஆண்டவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த கொள்ளையை எடுத்து இச்சித்து வைத்த ஆகானை போலவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்காம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும். ஆமே, ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சந்தோஷம். அதான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும். நம்மளே கொள்ளையில் பறந்து நம்மளே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சா தப்பு. கர்த்தர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணும் பொழுது, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது, சத்ரு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கர்த்தர் சொந்தமாக்கி தருவார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட ஆண்டவர் தான் சொல்லுவாரு, போய் உங்க அயல் வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கேட்க வைக்கிறதும் அவர் தான், தயவு கிடைக்க பண்ணுகிறதும் அவர் தான், கொள்ளையிட வைத்ததும் அவர் தான். ஆமே.
ஸோ இப்போ நம்ம எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் ஆண்டவர் செய்த அதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமீன். அந்த புறப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, யாத்திராகமம் 12:41 இருக்கிறது, வாசிக்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இங்க வாசிக்கிறோம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே எகிப்திலிருந்து கர்த்தருடைய சேனையெல்லாம் புறப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அன்றைய தினமே, சோ என்றைய தினமே அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 15:13 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஸோ இந்த வசனத்துல நம்ம வாசிச்சது போல ஆல்ரெடி ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து சொல்லியிருந்தார், என்னுடைய ஜனங்கள் வந்து 400 வருஷம் அடிமைகளாக உபத்திரவப்படுவாங்க, எகிப்தியரை சேவிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசித்தா ரொம்ப அழகா இருக்கும். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தது போல அந்த கொள்ளை ஆண்டவர், அதுவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமே. ஸோ இங்கேயும் சொல்லுகிறார், 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க, அப்புறம் வருவாங்க. வரும்போது, வெளியே வரும்போது அந்த நாளில் மிகுந்த பொருட்களோடு வெளியே வருவாங்கன்னு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் தான் இங்கே பார்க்குறோம். அன்றைய தினமே அப்படின்னு அந்த வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல மிகுந்த கொள்ளை உடைமைகளோடு வந்தாங்க. இந்த வசனத்தில் பார்க்குறோம், அன்றைய தினமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒருவேளை இப்போ உங்களுக்கு உனக்கு ஒருவேளை யோசிக்கலாம்ல, அங்கே 400 வருஷம் தானே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் இங்கே பார்த்தா 430 வருஷம். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது, 30 வருஷம் வந்து யோசேப்பின் காலத்தில் அவங்க சந்தோஷமாக இருந்த நாட்கள், 400 வருஷம் உபத்திரவத்தின் நாட்கள். அப்போ அன்றைய தினமே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஸோ நமக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்கிற அற்புதம் அப்படின்னா வாக்குத்தத்தை நிறைவேறும், அதுவும் குறித்த நேரத்தில் நிறைவேறும். எப்படி மிகுந்த பொருட்களோடு வருவார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியதோ, அதே போல 400 வருஷம் முடிஞ்ச உடனே, அதாவது உபத்திரவ காலம் 400 வருஷம் முடிஞ்ச உடனே, அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே வெளியே வந்தாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இன்னும் நிறைவேறலையே, இன்னும் நிறைவேறலையே, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, வேலையை குறித்து நிறைய காரியங்களை வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார், ஆனால் இன்னும் நடக்கலையே நினைக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை மறந்துடக்கூடாது, அன்றைய தினமே புறப்பட்டது. ஸோ ஒரு நாள் முன்னாடியும் கிடையாது, ஒரு நாள் பின்னாடியும் கிடையாது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அதே வேளையில் ஒரு டைம் கூட மாறாது, கர்த்தர் நிறைவேற்றுவார் எல்லாவற்றையும், அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அதனால தான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஸோ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலத்தில் உங்களை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஸோ எகிப்திலிருந்து வெளியேறுகிற நாளில் நடந்த அதிசயத்தில் ஒன்று, வாக்குத்தத்தம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ இன்னைக்கு ஒருவேளை உபத்திரவ பாதையில் போய் கொண்டிருக்கலாம், அதுவும் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இங்கே உபத்திரவப்பட்டு அதுக்கப்புறம் கொள்ளையோடு வருவாங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உபத்திரவமாக காணப்படலாம், கூக்குரல் இட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, என்னுடைய ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு இறங்கினேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் காணப்படலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை, ஒரு கொள்ளையோட தான் முடிப்பார் நம்மளோட ஜேர்னியை கண்டிப்பாக. இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய மிகுந்த கொள்ளையை, ஆச்சரியமான அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஆமே. நிறைய வாக்குத்தத்தங்கள் பைபிளில் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அதே போல் ஆபிரகாம் மூலமாக ஒரு பெரிய சந்ததிகள் உருவானது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அந்த சந்ததி தான் யாக்கோபின் சந்ததி, அந்த சந்ததியில் தான் ஏசப்பாவே பிறந்தார். ஸோ ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் வேதத்தில் நிறைவேறியது. உதாரணமாக பார்த்தா யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு உதாரணம். அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார், தரிசனத்தை. அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கிறது, சகோதரருடைய அரிக்கட்டுகள் கீழே விழுந்திருந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே யோசேப்பை வணங்கியது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதை வந்து சகோதரர்கள்ட்ட சொல்லும்போது சகோதரர்களுக்கு பொறாமை வந்தது. அவனை 17 வயதில் குழியில் தூக்கி போட்டாங்க. குழியில் தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவனை தூக்கி போத்திபார் மனைவியின் அந்த போத்திபார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிறைச்சாலைக்கு வந்தான். ஸோ அந்த உபத்திரவத்தின் பாதையை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான கடினமான பாதை. ஆனால் ஆண்டவருடைய தரிசனம் ஒரு நாளும் வீணாக போகாது. குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட தரிசனம், ஆபகுக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் நிறைவேறும், அதற்கு காத்திரு. அதே போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் தாமதமானது. அவருடைய 30 வயது வரைக்கும் அவ்வளோ கஷ்டம், போராட்டம், வேதனை, தகப்பனை இழந்து அவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவனை எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். சகோதரர்கள் வந்து வணங்கினாங்க. தகப்பன் வந்து சந்தோஷமாய் வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா அந்த டைம் எப்படி இருந்திருக்கும், யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் கத்தர் கொடுத்த அந்த டைம். உண்மையிலே அது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம் ஒரு ஆச்சரியமான நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும், நிறைய தரிசனங்கள் நிறைவேறணும்னு காத்துட்டே இருப்பீங்கல்ல. உண்மையிலே கத்தர் அற்புதங்களை செய்வார். நிறைய சிறையிருப்புகள் வழியாக நிறைய பேர் போய் கொண்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கத்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்போ சிறையிருப்பு இருக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது திருப்பப்படும் பொழுது, இன்னொரு வார்த்தையிலே சொல்லணும்னா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது அது அப்படியே சொப்பனம் கண்டது மாதிரி இருக்கும். இமேஜின் பண்ணி பார்க்கும் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலே அது ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கூட நிறைய நேரங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சிருப்பீங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் கத்தர் நிறைவேற்றுவார். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மீகா 5:7 வாசிப்போமா. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்கே பார்க்கிறோம் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம். பெத்லகேமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆள போகிறவர் பிறப்பார் என்று சொல்லி. அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் மரியாள் வயிற்றில் பிறந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாளும் யோசேப்பும் எங்கே இருந்தாங்கன்னா, அவங்க நேசரத்தில் இருந்தாங்க. நேசரத்தில் இருந்தாங்க. நேசரேத் என்னும் ஊரில் வசித்த கன்னிகையாகிய மரியாளிடத்துக்கு தேவதூதன் அனுப்பப்பட்டு உன்னிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அதே போல் ஒரு குழந்தை உருவானது. அது பிறக்க போகிற டைம் வந்தது. இவங்க இருக்கிற இடம் நேசரேத். ஆனால் வாக்குத்தத்தம் எங்கே சொல்லப்பட்டதுன்னா, பெத்லகேமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். பெத்லகேமில் தான் புறப்படுவார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது, நம்ம இஸ்ரேல் தேசத்தின் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாசரத் ஒரு இடத்துல இருக்கும், பெத்லகேம் இன்னொரு தூரமான இடத்துல இருக்கும். பல மணி நேரங்கள் பஸ்ஸில் போனாலே ஆகும். அப்போ அந்த நாட்களில் நடந்து அல்லது கழுதை அல்லது ஒட்டகம் மேலே போகும்போது எவ்வளோ நாட்கள் ஆகும் இல்லையா. அப்போது இவள் நிறைமாத கற்பிணியாக இருக்கிறாள் மரியாள். அப்போ குழந்தை பிறப்பதற்கு சில நாட்கள் தான் இருக்கிறது. இவங்க நேசரத்தில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், குடிமதிப்பு எழுதப்படும்படி அகஸ்து ராயனால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இதனால் இந்த யோசேப்பு பெத்லகே ஊரானாய் இருந்தபடினால அவர் பிழைப்புக்காக இங்கே நேசரத்தில் வந்து தங்கியிருக்கிறார். ஸோ அவர் பெத்லகே ஊரை சேர்ந்தவராக இருந்தபடினால குடிமதிப்பு எழுதப்படும்படியாக அவர் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ கடைசி நிமிஷத்தில் அவங்க புறப்பட்டு வர்றாங்க. நமக்கு தெரியும், புறப்பட்டு வந்த அன்னைக்கே குழந்தை பிறக்கிறது பெத்லகேமில். இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஒரு சட்டத்தையே கத்தர் ஏற்படுத்துகிறார்.
கரெக்டாக அந்த நேரம் ஜேர்னியில் கொஞ்சம் டிலே ஆயிருந்தா கூட இடையிலையோ இல்லை நேசரத்துலேயோ பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த எவ்ரி டே எவ்ரி மினிட்டையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்த அற்புதங்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதம். அன்றைய தினமே பர்ஃபெக்ட் டைமில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்மை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் குறித்த நேரத்தில் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அதனால் நீ ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, டிலே ஆகுதேன்னு நினைக்காதீங்க. அந்த டிலேயில் கூட கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஸோ காத்திருக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு சந்தோஷமான அற்புதமான அந்த அதிசயத்தை நம்ம அனுபவிக்க முடியும். பெரிய மாணவர்களே, இன்றைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது என்னென்ன அதிசயங்களை செய்தார், அதே அதிசயங்களை நம்ம வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக என்ன அதிசயத்தை செய்தார் என்று பார்க்கும்போது, எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் காண்பித்தார். இரண்டாவதான அதிசயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கொள்ளையிட்டார்கள் எகிப்தியரை. அவங்க சும்மா புறப்பட்டு வரல, அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைத்ததுக்கு பலனாக அவங்களோட கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் ப்ராமிஸ், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றினார். அன்றைய தினமே அந்த வார்த்தை, அந்த நாள், அந்த டைம் எதுவுமே டிலே ஆகாம ஆண்டவர் அந்த குறித்த நேரத்துல ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி அதிசயமாய் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் தீரந்தே வழிவிடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் தீரந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் மகனா
அதிசயமே இறை மகனாம் இயேசுவ நடந்திடுமே பாதையெல்லாம் பாதையெல்லாம் மறைந்தே போகுமே பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே நீ அதிசயம் நான் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் அதிசயம் நான் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் அதிசயம் நடந்திடுமே காரிருளில் பேரொலி வீசிடுமே வழி நடக்கும் அதிசயம் நடந்திடுமே காரிருளில் பேரொலி வீசிடுமே மனாதி அதிசயம் தான செய்வே நீயற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் மாணவர்களே மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி அதிசயத்தை செய்வாராம்? எகிப்து தேசத்திலிருந்து நம்ம புறப்பட பண்ணின போது என்ன மாதிரி அதிசயங்களை செய்தாரோ அதே அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட பண்ணின போது என்னென்ன அதிசயங்கள் ஆண்டவர் செய்தார் என்பதை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக என்ன அதிசயம்? வேதத்தை நம்ம திறந்து கொள்வோம். யாத்திராகமும் 13:13 21-22 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு அந்த புறப்பட்ட நாளில் நடந்த ஒரு அற்புதம். ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு இரவும் பகலும் அவர் வந்து மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் ஜனங்களை வழி நடத்தினார். விலகி போகவே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா இதே போல நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்போ அங்கே பார்க்குறோம் பகலில் அவர்களுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த வெயிலில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக மேகஸ்தம்பம். இரவில் பார்த்தா வெளிச்சம் காட்டணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வனாந்திர பாதை அதில் பூச்சி எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை கடிச்சிருங்கிறக்காக நல்ல அக்னி இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் எந்த பூச்சியும் வராது. ஸோ ஒரு பாதுகாப்புக்காகவும் வழி காட்டுறதுக்காகவும் ஆண்டவர் இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் கத்தர் அவர்களோடு கூட புறப்படுகிறார், அவர்களுக்கு முன் செல்கிறார். ஸோ ஒரு நேரம் கூட
கத்தர் அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களை நடத்தினார். ஸோ இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை போதித்து நம்மோடு கூட பேசி வழி இதுவே இதில் நட அப்படிங்கிற சத்தத்தை நமக்கு காண்பித்து கேட்க பண்ணி கத்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இல்ல முன் சென்றார் அப்படின்னு சொல்லும் போது தடைகளை முறிக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார் அப்படின்ற வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? நீகால தான் அது வசனமா இருக்குது. சோ கண்டிப்பா மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக முன் செல்லும் போது கண்டிப்பா என்னென்ன தடைகளோ என்னென்ன பிரச்சனைகளோ வந்திருக்குமோ அதை ஆண்டவர் தகர்த்து போட்டிருப்பார் இல்லையா? இதுதான் பார்க்கும்போது ஒரு வழி நடத்துதல். மேகம் எழும்பும் போது அவங்க எழும்புவாங்க, மேகம் உட்காரும் போது, மேகம் நிற்கும்போது அவங்களும் நிற்பாங்க. ஸோ இது கத்தருடைய வழி நடத்துதலை குறிக்கிறது. ஸோ நான் இதை குறித்து அதிகமாக நான் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது என் மனசில் ஒரு எண்ணம் தோணும். அதாவது பகலில் மேகஸ்தம்பம் அப்படிங்கிறது ஆண்டருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. கத்தருடைய வார்த்தை அவர்களை வழி நடத்துகிறது. இரவில் அக்னிஸ்தம்பம் என்று சொல்லும் பொழுது அது அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ நம்மை வழி நடத்தும்படி அவருடைய வசனமும் இருக்குது, ஆவியானவரும் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அவருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். பைபிள் வாசிக்கும் பொழுது அதில் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவற்றின்படி நம்ம நடந்தாலே ப்ராமிஸ் பண்ணப்பட்ட லேண்டில் நம்ம கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தாவீது ராஜா எப்போவுமே ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை நடத்தும், என்னை வழிகாட்டும், ஆண்டவரே உடைய வசனத்தின் மூலமாய் என்னை போதியும்னு கேட்பார். 143 சங்கீதத்தில் கூட 10 வசனத்தில் பார்க்கும் பொழுது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. அப்போ வசனம் அபிஷேகம் ரெண்டத்தையும் அதில் கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள் மெடிடேட் பண்ணும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஸோ ஆண்டவர் எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் மூலமாக நடத்தினது மாத்திரமல்ல அவர்களை விட்டு விலகவே இல்லை, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார், ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவார். மோசேயின் காலம் முடிந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி கர்த்தர் யோசுவாவை கரம் பிடித்தார், யோசுவாவோடு கூட இருந்தார். அதே போல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து தலைமுறை தலைமுறையாய் நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். இப்போ நம்ம 4 அதிசயங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். 5 அதிசயமாக யாத்திராகமம் 14:14 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இவங்க புறப்பட்டு வெளியே வர்றாங்க, எகிப்திலேருந்து புறப்பட்டு வெளியே வர்றாங்க. மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவைகள் மூலமாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். வெளியே வந்துட்டு அப்பா கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த ஒரு இரவுக்குள்ளே அவங்களுக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போய் ஐயோ இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டோமே, வேலை செய்கிறதுக்கு இனிமேல் யார் இருக்கா, நமக்கு கட்டணம் கட்டுறதுக்கு யார் இருக்கா, செங்கல் அறுக்கிறதுக்கு யார் இருக்காங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் அவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க. அதை பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கோம்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஐயோ இப்போ தானடா வெளியே வந்தோம், வர்றதுக்குள்ளே இவங்க நம்மளை பின்தொடர்றாங்களே என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, இன்னொரு பக்கம் மோசே கிட்ட முறுமுறுக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் செய்த காரியம், நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த 13 வசனத்தை வாசித்து பார்ப்போமா? 13 வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோன் சேனையை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்ற, பயப்படாதீங்க, இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அவர்களை நடத்தியது, தைரியப்படுத்தியது. அது மாத்திரமல்ல,
ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விடு, உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொன்ன பொழுது மோசே கரத்தை நீட்டுகிறான், அந்த கோலை ஓங்கி நீட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு கீழ்காற்றை அனுப்பி, வேதத்திலே பார்க்கிறோம், செங்கடலை ரெண்டாக அவர் பிளந்தார். ரெண்டாக பிளந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாக நுழைந்து வேகமாக ஒரு ஒரு வறண்ட நிலத்தில் நடப்பது போல, வெட்டாந்திரையில் நடப்பது போல் அவங்க ரொம்ப ஈஸியாக நடந்துட்டாங்க. திடீர் முன்னாடி போகும்போது திடீர் திரும்பி பார்க்குறாங்க, பார்வோன் சேனை அங்கேயும் பின்தொடர்ந்து வருகிறது. எவ்வளோ பயமாக இருந்திருக்கும்ல. ஆனால் அந்த சூழ்நிலையில் கத்தர் செய்த அற்புதம், இவர்கள் ஜலத்தை விட்டு வெளியே வந்த உடனே, கரையில் வந்த உடனே, அக்கறையில் வந்த உடனே ஆண்டவர் திரும்ப அந்த ஜலத்தை பின்னோக்கி போகும்படி செய்து அத்தனை எகிப்தியரையும் அந்த செங்கடலில் கவிழ்த்து போட்டார். ஸோ அடுத்த நாள் அவங்க பார்க்கும் பொழுது அவர்களை செத்த பிரேதங்களாக பார்க்குறாங்க. ஸோ ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம், கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார், அவர்களுக்கு விரோதமான சத்துருக்களை முற்றிலும் சங்கரித்து போட்டார். எந்த சத்துரு அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களோ, அவர்களை அடிமைகளாக்கி கொள்ளும்படி வந்தார்களோ, எந்த சத்துருக்கள் இவர்களை கலங்க பண்ணினார்களோ, கத்தர் அவர்களை கலங்க பண்ணினார். யுத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, கலங்க பண்ணினார் என்று நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தத்தோடு அவங்க நடக்கிறாங்க. எகிப்தியர் வந்து ரொம்ப வருத்தத்தோட நடக்கிறாங்க. இஸ்ரவேலர் வந்து ஈஸியா ஸ்மூத்தா நடந்தாங்க, அதே பாதுதான். ஆனா இவங்க வருத்தத்தோட நடந்தாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலருக்கு துணையாக கத்தர் யுத்தம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை, டூ லைட், எல்லாரும் அழிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ கத்தர் யுத்தம் பண்ணினார். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது, நீ தேடியும் காணாதிருப்பாய். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு போராடுகிறவர்களை இனி தேடியும் காணாதிருப்பாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமாக சத்திரி எந்தெந்த விதத்துல எல்லாம் யுத்தம் பண்றானோ, ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது, அதிசயங்களை காண பண்ணும் போது, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்னென்ன அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படி செய்தாரோ அதே அதிசயங்களை நமக்கும் காண பண்ணுவார். எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்ம தேடினா கூட அவர்களை காண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வார். இது எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? ஸோ நீங்கள் தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் நினைக்காதீங்க. கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். எகிப்தின் நாளில், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு க்வெஸ்டின், யாருக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார்? எல்லாருக்கும் அதிசயங்களை இதே மாதிரி செய்வாரா அப்படின்னா இல்லை. அதை கொஞ்சம் நம்ம பற்றி ஆணிக்கலாம். ஸோ அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்தது போல. ஸோ அங்கேருந்து முதல்ல புறப்படணும், அப்போதான் வந்து அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ எகிப்துன்னு சொல்லும்போது அடிமைத்தனங்கள், பாவங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கிறது எகிப்து. ஸோ எகிப்து அப்படின்னாலே உலக சந்தோஷம், பாவ சந்தோஷம் அப்படின்னு எபிரேயர் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதிலிருந்து நம்ம முதல்ல புறப்படணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள், அடிக்ஷன்ஸ், சில பேருக்கு ஃபோனில், சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்லேயே, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்லேயே, இல்லைன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா விமன் வந்து டிவி சீரியல்ஸ் இப்போலாம் வந்து ஃபோன்ஸ்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப்பில் அப்படியெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள், இன்னும் பாவ அடிமைத்தனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம புறப்படும் போது தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அடிமைத்தனங்கள், அடிக்ஷன்ஸ், நம்மளுடைய சின்ஸ்லேருந்து நம்ம முதல்ல வெளியில் எழும்பி வரணும். ஆமீன். அது மாத்திரமல்ல, அந்த யாத்திராமும் 12 அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் வாதை உண்டாகாதுன்ட்டு ஒரு வித்தியாசத்தை கத்தர் உண்டு பண்ணினார்.
ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், வந்து ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்படணும். அப்பா நீங்கள் எங்களை கழுவுங்கப்பா என்று கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை கழுவுவார், நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுவார். ஆனாலும் திரும்பவும் அந்த அடிக்ஷன் எகிப்து வந்து திரும்ப பின்தொடரும். பார்வோனும் சேனையும் பின்தொடர்ந்தது போல இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு கூட நிறைய பாவ அடிமைத்தனங்கள் நம்மை பின்தொடரும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி அற்புதங்களை செய்து நம்மை வெளியே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையில் இதே போல இன்னொரு வசனம் வேதத்தில் இருக்கிறது, அதை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 30:9. எசேக்கியேல் 30:9, நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளில் என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள். அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகா வேதனை உண்டாயிருக்கும், இதோ அது வருகிறது. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது எகிப்தின் நாளில் உண்டானது போல மகா வேதனை உண்டாயிருக்கும். அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் எகிப்தின் நாளில் உண்டானது போல அதிசயங்களை காண பண்ணுவேன், இங்கே பார்க்குறோம் மகா வேதனை உண்டாயிருக்கும். இது ரெண்டுமே நடந்துச்சு. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயங்கள் நடந்தது, இன்னொரு பக்கம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் மகா வேதனையும் கூக்குரலும் உண்டானது. ஆமேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்தி, கர்த்தரை வேதனைப்படுத்தி நிர்விசாரமாக இருக்கிற மற்ற மக்களுக்கு அதே நாளில் நடந்த அதே கூக்குரல், அதே வேதனை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் நம்ம எகிப்தை விட்டு வெளியே வரணும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். மாணவர்களே, இன்றைக்கும் நம்ம ஒரு வசனத்திலிருந்து அற்புதமான காரியங்களை நம்ம தியானிச்சோம். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், மீகா 7:15 ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நம்ம தியானிச்சோம். ஸோ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அதிசயங்கள் நடந்தது போல அப்படின்னு சொல்லும்போது, அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது என்னென்ன அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார், என்னென்ன அதிசயங்களை ஆண்டவர் செய்தார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். முதலாவதாக எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி அவங்களை ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பண்ணும்போது ஆண்டவர் அவங்கள அந்த எகிப்து தேசத்தில் உள்ள கொள்ளைகள் எல்லாவற்றும் அவங்களுக்கு தந்து எகிப்து தேசத்தாரை கொள்ளையிட்டு புறப்படும்படி அவங்கள ஒரு ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்கால அவங்கள ஆசீர்வதித்தாரு. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பர்ஃபெக்டா அந்தந்த டைம்ல ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனா இருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். நான்காவதாக அவர் எப்படி அந்த வனாந்திர பாதையில அவங்களை வழி நடத்தி கொண்டு போனார் என்பதை நம்ம பார்த்தோம். பகலில் மேகஸ்தம்பமாயும் இரவில் அக்னி ஸ்தம்பமாயும் அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கு முன்பதாக சென்ற தேவனா இருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். ஐந்தாவதாக இஸ்ரவேல் ஜனங்களின் யுத்தங்களை அவரே நடத்தின அந்த ஒரு அதிசயமான ஒரு விதத்தை நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில கூட இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, எகிப்து போல இருக்கிற காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியேறும் போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு தருவாரு என்பதை நம்ம பார்த்தோம். புறப்படுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது, நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவும் போது இந்த மாதிரியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் அவர் செய்வார் என்பதுல ஒரு சந்தேகமே இல்லை. நிச்சயமாக இந்த எபிசோடு உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதையெல்லாம் வைத்து நம்ம வாழ்க்கையிலும் இந்தந்த ஆசீர்வாதங்கள் அதிசயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த வசனத்திலிருந்து நிறைய காரியங்களை அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக.
எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினீரோ, அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்கப்பா. கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் எங்களுக்கு சொந்தமானதல்லவா? ஆகவே அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒரு பாதுகாப்பை தாரும், கிருபையை தாரும், நல்ல ஞானத்தை தாரும், அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. அப்படியே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லா பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றி போட்டு, சத்துரு ஆண்டவரை திருடி வைத்திருக்கிற எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அப்பா. குறித்த காலத்துக்கு வைத்த அத்தனை தரிசனங்களும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களுக்காக எந்தெந்த நேரத்தில் அவர்கள் காத்திருக்கிறாங்களோ, அந்தந்த காரியங்கள் அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் நடப்பதாக, குறித்த காலத்தில் நடப்பதாக இனி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்து அப்படியே என்னுடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ண போகிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல எங்களை வழி நடத்துங்க அப்பா. நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. எப்படி ஆண்டவரே அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லையோ, அப்படியே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பரிசுத்தாவியானவர் எங்களை விட்டு விலகக்கூடாதப்பா. எங்களை நடத்துங்கப்பா, எங்களை கண்டித்து உணர்த்துங்கப்பா, எங்களை போதியுங்கப்பா. உம்முடைய விலையேறப்பெற்ற வசனத்தினால, உம்முடைய வார்த்தையினால எங்களை நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் நீர் போதிப்பீராக. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதிங்கப்பா, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி எங்களுக்காக ஒரு வழியை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து தியானித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அப்பா, சத்ருவின் கிரியைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களோடு கூட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வசனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஆண்டவரே சொந்தமாகட்டும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, முற்றிலும் அழிக்கப்படுவதாக ராஜா. இவர்களுக்காக ஒரு வழியை திறங்கப்பா, ஒரு பாதை திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் உப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த அதிசயங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ராஜா. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இந்த தியான வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி. இப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வசனத்தையும் வேதத்தையும் தியானிக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. தியானித்த வசனங்கள், அந்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க அப்பா. எல்லாரையும் அதிசயங்களை காண பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த எபிசோடோ உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்படி நிறைய வசனங்களை வைத்து நம்ம தியானிக்க 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 அது உண்மையிலே பைபிள் வந்து ஒரு சுரங்கம் மாதிரி தான். தோண்ட 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 நமக்கு புதையல் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கணும், தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, இதை இதற்கு ஒத்த வசனம் வேறு எங்கே இருக்கிறது, இதற்கு எடுத்துக்காட்டு வேறு யார் இருக்காங்க, ஒரு மாடலாக யார் இருக்காங்க, இப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்ம வாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார்.
ஸோ அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு வசனத்தை வைத்து நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மன மகிழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கத்திருந்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவா 21:1. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி இந்த வாரமும் நம்மளுக்கு முழியுறவு ஜபம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 9:30 முதல் அதிகாலை 2 வரைக்கும் நம்மளுக்கு முழியுறவு ஜபம் இருக்கிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்க. நம்ம தேசத்தின் பாதுகாப்பிற்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் இணைந்து நம்ம ஜபிக்க போறோம். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம தேசத்திலும் நம்ம குடும்பத்திலும் தருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.